வணக்கம், அன்புடன் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் இதய துடிப்பு ஒவ்வொரு நொடியும் பாரத தேசத்துக்காகவே. மை ஹார்ட் பீட்ஸ் ஃபார் இந்தியா. நண்பர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? மாவட்ட தேர்தலுங்க. நன்கொடை தேவையா? எதிர்கட்சிக்காரன் பெரிய ரவுடிங்க. நீயும் ரவுடித்தனம் பண்ணு. ஏன் பயமா? தெலம்பு சண்டை தெரியுமா? தெரியாதுங்க. தேன் சுத்துவியா? தெரியாதுங்க. போட்டோம். குண்டூசி போட்ட சோடா பாட்டில காத்துல வீசுறியா? அட்லீஸ்ட் ஆபாசமா திட்டவாவது தெரியுமா? சிச்சி, பின்ன உனக்கு எதுக்கே எலெக்ஷன்? டேய் ராமு, ஐயா காசிம் ரவுடி கூட்டத்துல 10 பேரை இவரோட அனுப்புங்க. ஆயுதங்களை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து கொடுப்பாங்க. ஆ, இருக்கார் சார், கொடுக்குறேன் சார். ஐயா மினிஸ்டர் பேசுறாரு. ஹலோ. நான் தான் ஐயா பரமசிவம், ஹோம் மினிஸ்டர். எப்படி இருக்க பரமசிவம்? ரொம்ப கவலையா இருக்கு. ஒன்னும் சரியில்லை. நான் 32 ஃபைல் அநியாயத்து கைத்து போட்டு 90 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டனா. உண்மைதானயா? நீ ஒருத்தையா கைக்கு வந்தது 70 லட்சம் தானே? அந்த லட்சத்தை எல்லாம் நான் தான் அடிச்சிட்டேன்னு அந்த ரத்தன வேலை இல்ல யாரு ரத்தன வேலை கைதையா? உங்க ஊர் பார்க்கு கட்ட முன்னாடி உக்காந்துக்குன்னு உன்னாவிரத இருக்கிறான் ஐயா. 32 ஃபைல் எல்லாட்டி போனா நம்ம நாடி முத்து மாதிரி 1000 ஃபைல கையெழுத்து போடுவோம் ஐயா. அவனுக்கு என்னவா? அதுதான் என் வேதனையேன்னு சொல்றேன். இது மக்கள் ஏக்கமா மாறினா என் மந்திரி பதவி போடி இல்லையா? நீ உடனே அந்த இடத்துல இருந்து அவனை கலப்பணுன்ற அவசியமா? அந்த 32 ஃபைல்ல வா 2 சோப் ஃபேக்டரி ஃபைல சேர்ந்து இருக்குதியா? போங்க. அப்ப ஈர துணிய போட்டு படுத்துக்க தலை மேல. விடியறதுக்குள்ள அங்க டென்ட் இருக்காது. கிளாஸ்ல ஊத்து. எலுமிச்சங்கா பிழி. குடிங்க ரத்தன வேலு. என்ன இது? நீங்க உங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறதுக்கு அடையாளமா குடிக்கிற லைம் ஜூஸ். நான் உண்ணாவிரதத்தை எதுக்காக முடிச்சுக்கணுங்கிறீங்க? நான் சொல்றேங்கிறதுனால. நீங்க சொன்ன சாசனமா? சிலா சாசனம். தாலாட்டி கொஞ்சி உன்னை குடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தாய் உள்ளம் இல்லடா ரஸ்கல். குடிங்க. உம்ம ரத்தச்சோறு திங்காம இருக்கணும்னா குடி. 32 ஃபைல் கோல்மால்ல உங்களுக்கும் பங்கு உண்டுன்னு தெரியும் முத்துகிருஷ்ணன் சார். மந்திரி பரமசிவன் சொல்லி நீங்க எங்களை மிரட்ட வந்தீங்கன்னு உங்களை பத்தியும் நான் பேப்பர்ல அறிக்கை விடுவேன். ஜாக்கிரத பைத்தியக்காரா. இப்போதைய அரசியல்ல பேப்பர் அறிக்கைக்கே மதிப்பு இல்லாம போயிடுச்சுடா. எவனது உண்மையான ஸ்டேட்மெண்ட், எவனது பொய்யான ஸ்டேட்மெண்ட் தெரியாத ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மாவட்ட நீங்க போகலன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். இவனோட வாழ்க்கை விபத்து நடந்துச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் சர்டிபிகேட் கொடுக்கும்படி பண்ணிட்டேன் சார். Thank you sir. நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காசிபதி எழுதின எஃப்ஐஆர் அடிப்படையில் கேஸ் கோர்ட் வரைக்கும் போகாதபடி செஞ்சிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். காக்கி சட்டையும் கருப்பு கோட்டையும் 2 கண்களா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? என் பார்வைப்பட்ட இடமெல்லாம் பஸ்பமா போயிடும். உண்மைதான் சார். நாளைக்கு யாராவது ஒரு சின்சியர்
சரி நாலு கான்ஸ்டேபிள் கொண்டு வா. எதுக்குமா? பின்னால டெம்போல சாமான வந்துகிட்டு இருக்கியா, அத வீட்டுக்குள்ள வைக்கணும், சீக்கிரம் போ. சரிதாங்க அம்மா. கோபால் சுவாமி. அம்மா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். மார்னிங் 9:00 டியூட்டிக்கு வந்துருங்க. பாட்டிமா ஏதோ வேலை சொன்னாங்கம்மா. அது எங்க சொந்த வேலை, நாங்களே பாத்துக்கோ. கோபால் செட்டி. என் பேரு கோபால் சுவாமிங்க. ஏதோ ஒண்ணு விடுயா. அந்த பகவான் என் தலையில என்ன எழுதியிருக்காரு பாத்தியா செட்டி? என் புருஷன் இருந்த வரைக்கும் அவருக்கு சேவை செஞ்சே என் காலத்தை கழிச்சேன். என் பொண்ணு கிட்டையாவது ரெண்டு காலையும் நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலான்னு நினைச்சா அது எனக்கு முந்தியே தலைய போட்டுடுச்சு. கேட்டியா செட்டி, இவன் எங்க தொலைஞ்சான்? என் பேத்தி போலீஸ் ஆபீசர் ஆச்சே. இங்கேயாவது உட்காந்து நாலு உருண்ட திங்களான்னு நினைச்சா இங்கேயும் ஓச்சல் ஓச்சல் இல்லையே கடவுளே. வந்துட்டீங்களா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னும் வரலையேன்னு. வீட்டுக்கு வந்து இன்னும் கைகால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. என் பேத்தி சௌரியமா இருக்கா, நாலு காசு சம்பாதிக்கிறானா? பாட்டிமா, இந்த பெரிய மனுஷன் விஷயத்துல நீ ஏன் வாய் மூட சொல்லாத? நீ ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம என் பொண்ணு செத்து 3 மாசத்துக்குள்ள 2ஆம் தாரம் கட்டிக்கிட்டாரு இந்த பெரிய மனுஷன். ஏய்யா, என்னைக்காவது உங்க பொண்ணுக்கு ஒரு 10 ரூபாய் அனுப்பி இருக்கீங்களா? அவ படிப்பு விஷயத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்களா? ஏன், நீங்க கூட கவர்மெண்ட் வக்கீல் தானே, என் பேத்தியோட பணம் தான் தேவைன்னு வந்தீங்களா? பாட்டிமா, நீ இப்ப வாய் முடியல இல்லையா? பரவாயில்லம்மா, அவங்க திட்ட வேண்டியதான், நான் வாங்க வேண்டியதான். ஏன் அப்படி சொல்றீங்க டாடி? உண்மைதாம்மா, பகவத்கீதை மேல பிரமாணம் செய்யாம நான் சொல்ற உண்மை. அத்தை, நான் இங்க வந்தது என் பொண்ண புகழ்ந்துட்டு மாசா மாசம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போறதுக்காக இல்ல. நான் வளர்க்காத பொண்ண ஒரு வாட்டி பார்த்து என் இதயத்தால ஆசீர்வதிச்சுட்டு போலான்னுதான். இந்த கதைக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கேக்குறவங்க இருந்தா இனி என்ன வேணும்னா சொல்லுவீங்க. டாடி, சின்னம்மா நல்லா இருக்கா? தம்பி தங்கச்சி அவங்களுக்கு என்னவா, கல்லு மாதிரி இருப்பாங்க. அம்மா, பாழா போக, இந்த கணம் கணக்குதே. வர்றம்மா. மறுபடி எப்ப வருவீங்க டாடி? நீ என் வீட்டுக்கு வந்தா சின்னம்மாவுக்கு பயப்படணும், நான் உன் வீட்டுக்கு வந்தா அத்தை பேசுறத கேட்டு தலைகுனியணும். அதனால கடவுள் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காருமா. நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீ போலீஸ் ஆபீசர். நாளையில இருந்து கோர்ட்டு தான் நம்ம குடும்பம். வரம்மா. உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைச்சு மறந்துட்டம்மா. என்ன விஷயம் டாடி? நினைவு வந்துருச்சு. என் கையால உனக்கு நான் என்னைக்கும் சோறு ஊட்டல, படிப்பும் சொல்லி கொடுக்கல. அட்லீஸ்ட் நான் முன்னால இருந்து உன் கல்யாணத்தையாவது நடத்துறம்மா. இத்தனை நாள் அவளும் நாமும் தனித்தனியா தூரத்துல இருந்தா, அதனால நம்ம வீட்டுல எந்த தகராறு நடக்கல. இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கா, நீங்க போக்குவரத்து வச்சுக்கிட்டீங்க, நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு கல்யாண காட்டியே என் வீட்டுல கொள்ளையடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஒரு துரும்பு கூட இந்த வீட்டு வாசல தாண்ட விட மாட்டேன். அப்படி நடந்துச்சு இந்த வீட்டை சுடுகாடாக்கிடுவேன். என்னம்மா இது? ஏய், நீ வாய மூடுறே. செய்யற வேலையை முந்திய சொல்றது அம்மாவுக்கு வாடிக்கை. வாய் வலிக்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாய மூடிட்டு இருக்கீங்களே. எனக்கு மனுஷங்களோட பேசித்தான் வழக்கம். எதுக்காக அவன் அடிச்ச? அவன் என்ன செஞ்சான்?
நியூஸ் பேப்பர் ரேட் அப்ப 50 பைசா இருந்துச்சு, இப்போ 1.50 ஆயிடுச்சு. பேப்பர் ரேட் அதிகமாகிறதுக்கு அவன் அடிக்கிறதுக்கு சம்பந்தம் என்னையா? இது வரைக்கும் ரெண்டு வாட்டி ஏத்திட்டாங்க பஸ் சார்ஜ், மறுபடியும் ஏறும் சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உண்ணாவிரத இருந்தவன ஈவு இறக்கு இல்லாம நடு ரோட்ல கொலை பண்ணாலும் எவனுக்கும் கேட்க தைரியம் இல்ல. அந்த மர்டரை காரணம் வச்சுக்கிட்டு குலத்தின் பேரால ஒரு சில ரவுடிகள் கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க. எத்தனையோ அப்பாவியான பெண்களின் வாழ்க்கைய நாசமாக்குறாங்க. அதுக்காக ஒரு அப்பாவியான அவசியம் அடிக்கிறதா? நம்ம நாட்டுல மக்கள் இவ்வளவு பிரச்சனையோட செத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேக்குறான். ஏய், கிரிக்கெட் பாக்குறீங்களா? பாருங்க, படிப்பை விட்டுட்டு கிரிக்கெட் பாருங்கடா. ஆடு நாசமா பணம் உங்களுக்கு என்னடா? சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் உங்க அப்பா அம்மா கடன் வாங்கி சாப்பாடு போடுவாங்க, வயிறார தின்னுங்கடா தின்னுங்க. ஆனா டேய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க துணிமணிக்காகவோ காலேஜ் பீஸுக்காகவோ கடன் வாங்குற உங்க அப்பா அம்மா அதை தீக்க முடியாம போயிட்டா அவமானத்தால தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆனா நம்ம நாடு வாங்கின 69,681 கோடி ரூபாய் கடன் தீக்க முடியாம போயிட்டா அதை வாங்கின அரசியல் தலைவருங்க தற்கொலை செஞ்சுக்க போறது இல்லடா. நம்மளை வித்துருவாங்க, அழிவையாட்டம் வித்துருவாங்க. மைண்டட் மைண்டட். புதுசாங்களோ நீதிய காக்குறேன் சத்தியத்தை காக்குறேன்னு சபதம் போடாதீங்க. சோறில்லாத ஊருக்கோ தண்ணி இல்லாத காட்டுக்கோ போட சொல்லு. என் பேர் ராக்கெட் அப்பன் ராஜுங்க. இப்போ லோபர்ஸ்ல இருந்து போபர்ஸ் வரைக்கும் எல்லா விவரங்களும் எனக்கு தெரியுங்க. போலீஸ் பிரதர்ஸ்க்கு இன்னைக்கு இங்க என்ன வேலைங்க? ஜிப்போ, தீபாவளி பண்டிகை கிட்ட வருது இல்லீங்களா? பேபி டாக்கி சைடுல ஏழு ஸ்பாட்ல இருப்பாங்க. ஆண்டா தெருவுல இருந்து மேல கட்ட தெரு வரையில போலீஸோட கொட்டேஷன் 20,000 ரூபாய். அது 20,500 ரூபாய். கத்தி குத்து கனகராஜோட பெட்டு 20,500 ரூபாய். ஏன் மரதம்மா, உனக்கு அதான் எத்தனை வாட்டி சொல்றேன், என்ன இருக்குன்னு ஏல கேட்க சொல்ற? பிராட்டல் ஹவுஸ் அது இது எதுவும் இல்லாம வெறும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட்டுக்காக அவ்வளவு ரேட்டு யாரு கொடுப்பா? கத்தி குத்து கனகராஜோட பெட்டு 20,500 ரூபாய். ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை கொடுத்துட்டேன். விஜயபுரத்துல இருந்து வடக்கு கடத்தர் வரையில போலீஸோட பெட்டு 25,000 ரூபாய். அது சரி தம்பி, மத்தியில கண்ட்ரோல் ரூம் இருக்குதே அதுவும் சேர்த்து தானா? ஆமா, மொத்த போலீஸ்காரங்களையும் சேர்த்து. வாய மூடு. மடப்புறம் பாதை 25,139 ரூபாய் 40 நயா பைசா. மடப்புறம் பாதை 25,139 ரூபாய் 40 நயா பைசா. தம்பி, எஸ்ஐ தம்பி, நான் உங்களை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ, ஏதோ இறக்கம் காமிச்சு அந்த மடப்புறம் பாதை எனக்கே வரதாட்டம் பாரு. சரி ஆகட்டும்பா. என்னடா இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? எவனாவது ஏழு கேட்டீங்கன்னா திருப்பல அடிப்பேன். எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. எல்லாரும் அதை வாசிங்க. நான் யாருக்கும் பணிய மாட்டேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீதியோடும் நேர்மையோடும் கடமைக்காக என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன்.
அம்மாடியோ அப்பாடியோ என்ன டென்ஷன் என்ன டென்ஷன் எதுக்குயா டென்ஷன் திட்டாங்களா அடிச்சாங்களா சத்தியம் பண்ண சொன்னாங்க அது போதாதா யோ சின்ன வயசுல இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அப்பானே அம்மானே எத்தனை வாட்டி சொல்லல என்னாச்சு அந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணதனால தான்டா நீங்க எல்லாம் 15 வருஷமா இப்படி படாத பாடுபடுறீங்க ரங்கநாதன் சார் இந்த கட்டுப்பாடு என்ன கண்ட்ரோல் என்ன ரங்கநாதன் சார் கூப்பிடு டாக்டருக்கு என்னயா ஆஹா இந்த கட்டுப்பாடு என்ன கண்ட்ரோல் என்ன பிரமாணம் என்ன அம்மாடியோ என்னதான் கூப்பிட்ட உடனே வரணும்னு தெரிஞ்சுக்கங்க நீங்க கூப்பிட்டது என்னன்னு நினைக்கலம்மா உங்க பேரு ரங்கநாதன் தானே இல்லம்மா 361 இந்த உத்தியோகத்துல நான் சேர்ந்ததுல இருந்து என் பேர் அதான் எத்தனையோ ஆபீசருங்க வந்தாலும் என்னை இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க ஆனா நீங்க நீங்க ஒருத்தர் தாம்மா ரங்கநாதன் சார்னு கூப்பிட்டீங்க இட்ஸ் ஆல் ரைட் உங்க பொண்ணோட மேரேஜ்க்காக லோன் அப்ளை செஞ்சீங்களே சாங்ஷன் ஆயிடுச்சு ஏன் என்ன எடுத்துக்கல சொல்லுங்க வாட்ஸ் தி ப்ராப்ளம் லோன் வாங்கிட்டா சர்க்கிளுக்கு அதுல 10% கமிஷன் கொடுக்கணும் அந்த விஷயத்தை சொல்ல அவர் தயங்குறாருமா என் பேரு காசிபதி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் 10 வருஷங்களா இந்த ஸ்டேஷனை சுத்தியே சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் சேலம் முத்துகிருஷ்ணன் சார் தயவு நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க உங்களுக்கு ஸ்மகிள் குட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க சொந்த வீடு சொந்த கார் தேவையா இருக்குன்னு வச்சுக்கோங்க முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு வச்சுக்கோங்க முத்துகிருஷ்ணன் சார் இருக்காருங்க இல்ல இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே இருந்துடலாம் நினைக்கிறதா வச்சுக்கோங்க முத்துகிருஷ்ணன் சார் இருக்காரு மிஸ்டர் காசிபதி காக்கி தோட்டத்துல களை எடுத்து அழகு செய்ய வந்தவனா என்ன அவ்வளவு குறவ எட போட்டுடாத சாரி மேடம் நில்லு மேல் ஆபீசர் சந்திக்கிற முதல் நாளே யூனிஃபார்ம்ல வரணுங்கிற அந்த அடிப்படை ரூல்ஸையே நீ மறந்து போயிட்ட நான் ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்றேன் மைண்ட் இட் ஐ அம் சாரி மேடம் நவ யூ கேன் கோ தேங்க் யூ உண்ணாவிரதம் இருந்த ஒரு அரசியல் தலைவரோட மரண வழக்குல அந்த ஃபைல் எது க்ளோஸ் ஆச்சு பஸ் பிரேக் ஃபெயில் ஆனதுனால ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஆரம்ப விசாரணையில ப்ரூவ் ஆச்சு முதல்ல அந்த பஸ் டிரைவர் ஏன் கைது செய்யல செஞ்சாலும் கூட இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது இல்லையா அதனால ஓகே யூ மே கோ Thank you.
கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஊர்ல ஜனங்க உங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அது பெண் இல்ல, பெண் புலின்னு. இவன் தொந்திய குறைக்கத்தான் இப்படி ஓடுறானா? குறையு எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்க தைரியத்துக்கு பாராட்டுக்கள். பிளீஸ் வாங்கிக்கங்க. மல மாதிரி இருக்கிற நீ கூட இந்த சின்ன சின்ன புயலுக்கு பயந்துட்டா எப்படி பரமசிவம்? அப்ப என்னமோ 32 ஃபைல்லையும் படபடபடபடன்னு கையத்தை போட்டேன். இப்ப அம்மா நான் மரியாதை உசிர உங்ககிட்ட வச்சிட்டேன். நீ கவனிச்சு காட்டுற என்னன்ற. ஆல் ரைட், வெற்றி வெற்றி மேல் வெற்றி. சார் பிரம்மாதமா வாதாடிட்டேன், பிராணதே இல்ல. அதுல மூ இ தூ கி ரூ இஷ்ங்கிற எழுத்து முத்துகிருஷ்ண அப்படிங்கிற பேரு. கரெக்ட் சார், கோர்ட்லயே கேட்காதபடி செஞ்சுட்டேன். கேள்வி மேல கேள்வி கேட்காம சொல்ல வேண்டிய பதில சொல்லாதபடி அந்த டிரைவர் நடுங்கி வேர் வர முடியா செஞ்சு அவன் வாயாலேயே நான் தான் போதையில அந்த பஸ் ஓட்டிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல வச்சிட்டேன். அதோட அந்த கேஸ்ல யாருக்குமே சம்பந்தமே இல்லைன்னு கூட. அந்த டிரைவரோட பொண்டாட்டி அவன் பொண்ணு. வர்றேன் ஐயா. அறிவு ஜெயிச்சுதா என் அராஜகம் ஜெயிச்சுதா? நெருங்கி வந்துருச்சு. ஆசீர்வாதம் தேவையா? க்வெஸ்சன் பேப்பர் தேவை. எதுக்கு சக்ரி ரிஸ்க்? டொனேஷன் கொடுக்கறேன், மணிப்பால் போய் படி. நோ, நான் பி தமிழ்நாடு பை தமிழ்நாடு படிச்சா மெட்ராஸ் யூனிவர்சிட்டில தான் படிப்பேன். க்வெஸ்சன் பேப்பர் வரவழைச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சரை புக்கில் எங்க இருக்குன்னு ஸ்காலர்ஸ் வச்சு தேடி எக்ஸாம் ஹாலில் வேற ஒருத்தனை வச்சு எழுதிருவேன். ஆஹாஹாஹா, எவ்வளவு பெரிய ஸ்காலர் யானி பாரு. அதை கேட்டா தரமாட்டாங்க, அராஜகம் பண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். நீங்க சொல்லிட்டா இன்னைக்கே காலேஜ் அட்டாக். பாரு ராஜா, பப்ளிக்கா செய்யற நல்ல வேலைங்களை எல்லாம் நாம செய்யணும், இருட்டுல செய்யற கெட்ட வேலைங்களை எல்லாம் நம்ம ஆளுங்களை வச்சு செஞ்சுக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸுங்கள உனக்காக உயிரையே தியாகம் பண்ணக்கூடியவன் பேர் என்ன? முரளி. சீஃப் எக்ஸாமினர் பேர் என்ன? ராமகிருஷ்ணன், ஏவியன் காலேஜ் பிரின்சிபல். அதனாலதான் நான் எப்பவும் இந்த விஷயம் முரளி. What is this? Hey, yaar ninga. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எனக்கு என்னம்மா? உட்காருங்க மாஸ்டர். கருணா, எவ்வளவு பெரியவளாயிட்ட, என்ன படிக்கிற? பிளஸ் டூ முடிச்சிடுச்சுமா, டைப் ஹையர் பாஸ் ஆயிருக்கு. குட், கொஞ்சம் இருங்க மாஸ்டர், இதோ வந்துடுறேன். பாத்தியா என்ன அன்போட பேசுது அது? நீ என்னமோ ஞாபகம் இருக்குமா பேசுமா? நல்லா கவலைப்பட்டிய.
நன்றிங்க. அந்த மாஸ்டர் எதுக்காக வந்திருக்கிறாரா? சின்ன வயசுல படிப்பு கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாளேன்னு ஆசிரியத்துக்கு வந்திருக்கலாம். காஃபி குடுத்தியா? குடுத்துட்டு தான் வரேம்மா. அடி பைத்தியக்காரி, அந்த பள்ளிக்கூட வாதியார் எதுக்காக வந்தார் நினைக்கிற? பணத்தை கறக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. பாட்டிமா, இந்த பெரிய உலகத்துல உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல உங்க பேர் சொல்லு. மகாலட்சுமி. நான் தான். சிச்சி, இல்லாட்டி போனா என்னடி? வந்தவர் அந்த பொண்ணை வேற எதுக்கு கையோட அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு? பேசு, உங்க காதல் விழப்போது. வீழ்ந்தா ஒன்னும் பரவாயில்ல, நீ அனாவசியமா வார்த்தை கொடுக்காத. இன்னைக்கு ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்யுமான்னு வாரு, நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன், பணம் வேணும்னு வாரு. உன்கிட்ட பேசுற நீ என்ன? கண்ணத்துல போட்டுக்க. மாஸ்டர், மாஸ்டர் போயிட்டாரு. வீட விட்டுச்சு போ. நீ பேசுனது கேட்டு வருத்தப்பட்டு பாரு. வர வர நீ என்ன பேசுற உனக்கு? கண்டவங்களுக்காக நீ என்ன திட்டுவேன். இது என்னது? அந்த பொண்ணு காபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தண்டமா போச்சு. நான் விட்டுடுவேனா என்ன? எஸ் வைஜந்த் ஸ்பீக்கிங். நான் ஏவியன் காலேஜ் பிரின்சிபால் ராமகிருஷ்ணன் பேசுறேன்மா. சொல்லுங்க, உங்க யாருன்னு சொல்ல முடியுமா? எஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்ரீதராஜோட பையன் முரளி. ஹி இஸ் ஒன் ஆஃப் தெம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பையன் முரளியை கைது செய்ய வந்திருக்கோம். வித் யுவர் பெர்மிஷன். என்ன செஞ்சா? ஏவிஎன் காலேஜ் பிரின்சிபல் அநியாயத்துக்கு மிரட்டி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் க்வெஸ்சன் பேப்பரை திருடி இருக்கான். ப்ளீஸ் கம் ஆன் சர்ச். ஐயோ என் புள்ள, ஐயோ என் புள்ள. என்னங்க என்னங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே? என்ன அவனை விடுன்னு சொல்லுங்க. வைஜதி, தம்பியின் கூட பார்க்காம அவனை கைது செஞ்ச, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. யூனிஃபார்ம்ல இருக்கிறப்போ பந்த பாசத்தை எல்லாம் நான் மறந்து போயிடுவேன்னு சொல்லுங்க உங்க மனைவி கிட்ட. தடுத்து நிறுத்துங்க. கம் ஆன், பாத்துக்கிட்டு கண்ணாடி நிக்கிறீங்களே. ஐயோ என் புள்ள, என் புள்ள. Thank you.
சொல்ல கத்துட்டு இருந்தா என்னாட்ட நீ உருப்பட்டிருப்பா? சொல்லு, உண்மை சொல்லு, யாருக்கா செஞ்ச நீ இப்படிப்பட்ட வேலை? எனக்கு தெரியாது. கிருஷ்ணனோட உள்ள சக்கரவர்த்திக்கா காலேஜ் படிக்க சொன்ன ஐயா சாரே, நீங்க கச்சேரி படிச்சதென்ன ஐயா சாரே, சக்கரதெல்லாம் கையளவு ஐயா மாரே, நீங்க கல்லாதது இடுப்பளவு ஐயா சாரே, பொட்டனாய் போனாலும் சைத்தடிக்கிற பயல்களே, இங்கு நீர் தாக்கது எல்லா கூத்து காத்தடிச்சா கட்டடமில்ல, மருந்து தந்தா மனுஷனில்ல, காத்தடிச்சா கட்டடமில்ல, மருந்து தந்தா மனுஷனில்ல, கூறு கெட்ட பயல்களைத்தான் குத்து குத்து, எலும்பு வலிக்க இடுப்பு சுழுக்க குத்து 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 குத்து, இந்த சோகம் என்னையா எதிரி எந்திரி கண்ணையா, இந்த சோகம் என்னையா எதிரி எந்திரி கண்ணையா. நான் சாப்பிடுறது சைவம், செய்யற வேலைங்கள்லாம் அசைவம். என்னை எதுக்கு கொண்டு வந்தீங்க? என்னையோடவும் ஆயுள் முடிஞ்சது, அதனாலதான் கொண்டு வந்தோம். ஒரு மனுஷனை கொலை பண்றது அவ்வளவு சுலபம் நினைச்சீங்களா? சட்டம் இருக்கு, நியாயம் இருக்கு. கரெக்ட். நீ செத்துட்டதும் புலன் விசாரணை செய்ய வேண்டிய சட்டம் என் வீட்டுல லஞ்ச பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு, உன் மரணத்துக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தண்டிக்க வேண்டிய நியாயம் லஞ்சத்துல நீந்திக்கிட்டு. சாக போறதுக்கு முந்தி கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, ஐயா தீத்துடுவார். காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கிற நீ ஒரு அயோக்கியன ஐயான்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? பிரின்சிபால், நீதி போதனையை நிறுத்தியா? கருப்பு கவுன் போட்டிருக்கிறது நியாயத்தை காப்பாத்துறதுக்கே தவிர இந்த மாதிரி கிராதகன்களை காப்பாத்துறதுக்கு இல்லடா. நீதி மறந்த மடையா, நீதி மறந்த மடையா, பெரிய பட்டம் கொடுத்துட்டான். என் புள்ளைய டீபார் பண்ணி அவன் பொன்னான வருங்காலத்தை நீ நாசமாக்கிட்ட. உன்னோட வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. என்ன விட்டுருங்க, உங்களை கூப்பிடுறேன் புத்திகிஷா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வணக்கம். பாப்பா இல்ல? பாப்பா இன்னும் வரலையே. நீங்க? என் பேரு முத்துகிருஷ்ணன், வைஜெயந்திக்கு மாமா. மாமாவா? பரவாயில்லம்மா, பாப்பா வர்ற வரைக்கும் காத்திருக்கிறேன். மாமான்னு சொல்றீங்க, சுண்டு விரல் சம்பந்தமா பெருவிரல் சம்பந்தமா? சம்பந்தத்துல என்ன இருக்குமா? தேத்துக்கிட்ட அவியல் உறவு, சேரலன்னா கருவேப்பில. என்ன தாளிச்சு கொட்டின வாசனை வருது, உப்மா பண்ணிட்டு இருக்கேன் என்ன? ஐயோ அவசரம் ஒண்ணும் இல்லம்மா, பாப்பா வரட்டும் அப்புறம் சாப்பிடுங்க. ஐயோ என் பேத்தி வரத்துக்குள்ள ஆறு போயிடும், இருங்க கொண்டாரு. ஏம்பா, உனக்கு ரத்த கொதிப்பு சக்கரை இந்த மாதிரி வியாதியும் கிடையாது இல்ல? கல்லாட்ட மனுஷம்மானா, பாஷாணத்தை தின்னாலும் பத்து நிமிஷத்துல சிரிச்சிரும். நல்லா இருப்பா, நல்லா இரு. உன்ன மாதிரி சாப்பிடறவங்க இருந்தா சாயந்தரம் வரை சமைச்சு போடுவேன். முந்திரி பருப்பு நிறையவே போட்டிருக்கியே. பாப்பா வந்துச்சு போல இருக்கு, இன்னொரு பிளேட் உப்புமா கொண்டு வாமா. வெளி நிக்கிற காரியாரு மாமாவாமா, மரியாதை ரொம்ப நல்லா செஞ்சேன், முந்திரி பருப்பு உப்புமா கூட பண்ணி வச்சேன். நான் தான் உன் மாமா. இப்பதான் டெல்லியில இருந்து பிளைட்ல வந்தேன், டிக்கெட் கூட என் பேர்ல தான் வச்சுக்க. ஊருக்குள்ள வந்ததும் பிரின்சிபால் தற்கொலைன்னாங்க. உங்க பேரு முத்துகிருஷ்ணன். தப்புமா, மாமாவை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. எதுக்கு வந்தீங்க?
பெரிய மகாநாட்டம் இருந்த பிரின்சிபால் செத்து போயிட்டாரு. அவர் போறதுக்கு முந்தி என் பையனை டீபார் பண்ணினாரு. நான் இருந்தா இந்த ரெண்டு காரியமும் நடந்திருக்காது. நான் என்னமோ டெல்லி பிளைட்ல போயிட்டேன். டிக்கெட்டு கூட என் பேர்ல தான் வச்சுக்க. நேச்சுரலி 5 வருஷத்துக்கு முந்தி ராம்மோகன் உன்ன மாதிரி ஒரு ஏஎஸ்பி இருந்தான். ஒரு லாயர் இதே மாதிரி என்ன பழி வாங்குறதுக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டான். இது கொலை, இதுக்கு நீதான் காரணம்னு எம்எல்ஏ விழுந்தான் அந்த ஏஎஸ்பி. இல்லையா மகாபாவி, எனக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லைன்னு கேட்கல. இது நடந்த மறுநாளே ஜீப் ஆக்சிடென்ட் ஆகி அவன் முதுகெலும்பு முறிச்சுக்கிட்டான். நான் என்னமோ டெல்லி பிளைட்ல போயிட்டேன். டிக்கெட் கூட என் பேர்ல தான் வச்சுக்க. ஆனா நீங்க மட்டும் ஊர்லயே தான் இருந்தீங்க. நல்ல அறிவாளி, அதனாலதான் ஐபிஎஸ் பாஸ் ஆயிருக்க. நான் அளவுக்கு அறிவாளி இல்லதான், ஆனா மனசுள்ளவன். அதனால ஆஸ்பத்திரியில இருந்த அந்த ஏஎஸ்பி குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் நான் கூட கொடுத்தேன். ஏ ராசா, எவ்வளவு நல்ல மனசு உனக்கு. நீ உள்ள போ சொல்றேன். இத பாரு முத்து கிருஷ்ணா, ஒரு போலீஸ் ஆபீசர் முதுகெலும்ப முறிச்சு சட்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்ட கெட்டிக்காரன, ஒரு கல்வி மேதைய கொலை செஞ்சு தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கிட்ட அந்த திறமைசாலிய, டெல்லி போகாமலேயே டிக்கெட் என் பேர்ல வாங்காமலேயே நான் கவனிச்சுக்கிறேன். அந்த கவனிப்பு 7 வருஷமா இருக்கலாம், ஆயுள் தண்டனையா இருக்கலாம், மரண தண்டனையா கூட இருக்கலாம். ஆஹா, இன்னைக்கு தான் சந்திச்சேன் மாத்து குறையாத தங்க தமிழ் பொண்ணு. சபாஷ், வர்றேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி. நீ எனக்கு நிகழ்காலத்துல செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு வருங்காலத்துல உபயோகப்படுற மாதிரி செஞ்சிருக்கேன். Annuity bonds. Thank you, sir. Good morning, madam. Good morning. Principal oda postmortem report. Shall I make a move, madam? Na sonna illa ma, principal tharkola senjikittaarne. Sardana? Doctor kuda report la adhe da ezhudirkar nu nenikiren. இப்படி கோவத்தை காட்டின பெரிய பெரிய ஆபீசருங்க முதுகெலும்பு இல்லாம பண்ணிக்கிட்டாங்க. ராம்மோகன், ஹலோ மாஜி ஏஎஸ்பி, நல்லா இருக்கியா? இன்னும் என் மேல கோபம் போகல போல இருக்கு. பாருமா, ஆம்பளைக்கு கால் ஒடிஞ்சாலும் முதுகு ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா பொம்பளை நொண்டி ஆயிட்டா ஃபியூச்சர் இருக்காது. உன் வீட்டில் நான் உப்புமா தின்னேன், உபகாரம் செய்யறம்மா. அபகாரம் செய்ய வைக்க வேணாம். அம்மா வயஜெயந்தி. வணக்கம் ராமோகன் சார். ஏம்மா உன்னை மிரட்டுறானா அந்த முத்துகிருஷ்ணன்? நம்ம தமிழ்நாடு பூரா சுத்தினாலும் அந்த முத்துகிருஷ்ண நாட்டம் சண்டாளம் இது வரைக்கும் பிறக்கலம்மா. என்னை எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அழகன்னு சொல்லுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு என் முதுகெலும்பை உடைச்சி என் பொன்னான வாழ்க்கையை நாசமாக்கிட்டம்மா. போலீஸ் என்கவுண்டர்ங்கிற பேர்ல மக்களை கொலை பண்றாங்கன்னு நாளுக்கு ஒரு பேப்பர்ல நியூஸ் வருதே தவிர, என் நாட்டம் சின்சியர் போலீஸ் அதிகாரிகளை ஓபன் என்கவுண்டர்ங்கிற பேர்ல அரக்க நாட்டம் கொலை பண்ற இந்த முத்துகிருஷ்ணனை பத்தி எழுதுறதுக்கு எத்தனை பேப்பருக்கு தைரியம் இருக்குமா? பொழுது விடிஞ்சு சூரியன் உதிச்ச உடனே என் காலை நான் பாத்துக்கிறேம்மா. நடக்கணுங்கிற ஆசையோட இல்லை, நடக்க வந்தா பப்ளிக்ல அந்த முத்துகிருஷ்ண ராஸ்கல் முகத்துல என் பூட் காலால உதச்சி ஜனங்களுக்கு தைரியம் கொடுக்கிறதுக்கு நான் நிக்க முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. டாடியா சொல்றேன், எவன் தலையில கை வச்சாலும் அவன் நாசமாகணும்னு கேட்டுக்கிட்ட பஸ்மாசூரம் கூட கடைசியில தன் தலையில தானே கை வச்சுக்கிட்டு செத்தாமா.
அப்படின்னு முத்துகிருஷ்ணன் தன் குழியில தானே விடுற வரைக்கும் நான் சும்மா பொறுமையா பாத்துட்டு இருக்க வேண்டியதானே? பஸ்மா சூரன் தன் தலையில தானே கை வச்சுக்கலமா? அவனை வச்சுக்கும்படி செஞ்சாரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் தேவலோகம் விஷ்ணு பகவான். உங்ககிட்ட ஏதோ சொல்ல மறந்துட்டம்மா. என் கல்யாண விஷயம் தானே ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு என் பெண்ணுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனியில இன்டர்வியூ இருக்கு. முதல் தடவை கிட்ட இருந்து அழுன ஒரு ஹாஃப் அன் அவர் பர்மிஷன் கொடுத்தா அது வரல. இல்ல வந்த அப்புறம் போலாம். முதல்ல அந்த அக்கௌண்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. சரிங்க. என்னங்க என்னங்க விஸ்வநாதன் நீங்க அக்கௌண்ட் செய்து வரல? அவர் எங்க? உனக்கு அவர் என்ன வேணுமா? எங்க அப்பாங்க. ஆஹா, அங்க கிளப்புக்கு பின்னால ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வரிசையா காட்டேஜ் இருக்கு, மூணா நம்பர் காட்டேஜ்மா. சரிங்க. கவலைப்படாத, நான் இருக்கல்ல. பொண்ணு சொல்லு. நீ சொன்ன பொண்ணு நேரா நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துட்டா. அவ விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன், நீ போன வச்சிடு. அப்படியா? உங்க அக்கா இன்னைக்கு இங்க வராதுமா? கோர்ட்ல இருக்கு, அங்க போ. அப்பா பயமா இருந்தா இன்னும் ரெண்டு பெக்கு ஜாஸ்தியா போட்டுக்கோ. நான் இருக்கல்ல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, குற்றம் குற்றவாளி என ப்ராசிக்யூஷன் தரப்பில் நிரூபிக்க முடியாமல் போன காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். இங்க நீதிபதி இருக்காரு, என்ன நடந்ததுன்னு பயப்படாம சொல்லுமா. சொல்லுமா.
ட்யூட்டில இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சதுக்கு இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். கம் ஆன் மூவ். இவருக்கும் விலங்கு போடுங்க. எனக்கு விலங்கு போடுறியா? தப்பி ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சதுக்கு. மிஸ் வைஜெயந்தி, திஸ் இஸ் டூ மச். உட்காருங்க. நான் உட்கார மாட்டேன். டோன்ட் மேக் இட் எ மெஸ். மரியாதையா ஜீப்ல இருங்க. நோ, நான் நடந்தே வரேன். எங்க கொண்டு போவியோ கொண்டு போ. சக்கரவர்த்தி, கம் டவுன். கொண்டு வாங்க. என்ன லாயர் கங்காதரன் விலங்கு போட்டு நடு ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்களா? முதல்ல அவர் கையில இருந்த அந்த விலங்கு எடுத்துட்டு பார் அசோசியேஷன்ல நீங்க மன்னிப்பு கேளுங்க. நான் செஞ்ச காரியம் தப்புன்னு கோர்ட் தீர்மானிச்சா மன்னிப்பு கேக்குறேன். கோர்ட்ல இல்ல, இங்க ஏன் இப்பவே முடிவு தெரியணும்? பஸ் கண்டக்டருக்கும் பயணிகளுக்கும் தகராறு நடந்தா பஸ் நிறுத்துறதும், தப்பு செஞ்ச ஆட்டோ டிரைவரை போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போனா டிரைவருங்க எல்லாரும் ஆட்டோவில் நிறுத்துறதும் இது ஒரு வழக்கமா போயிடுச்சு. எல்லா முடிவுகளும் ரோட்ல நடக்காது. மக்கள் வாழ்க்கைக்கு எந்த அசௌகரியம் உண்டாக்காம தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க. முதல்ல அந்த விலங்கு எடுத்தாதான் விலகுவோம். குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சவங்க நீதிபதியானாலும் சாதாரண மனிதனானாலும் ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் குற்றவாளி தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். தப்பி ஓன குற்றவாளிக்கு விலங்கு எதுக்காக போட்டேன்னு செக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
இருப்பா, அவனோட நமக்கு எதுக்கு? முதல்ல எந்த தகராறு தீரட்டும். இப்படி ரோட்ல நடக்க வச்சு கொண்டு போற விஷயம் அவரே வேணும்னு எடுத்துக்கிட்ட முடிவு. எல்லாம் தெரிஞ்சதாட்டம் பேசாதீங்க. எங்க வார்த்தைக்கு மதிப்பில்லைனா ஜீப் போக விட மாட்டோம். இங்கே மறியல் போராட்டம். போலீஸ் சரதகம், ஏஎஸ்பி வைஜெயந்தி, ஏஎஸ்பி வைஜெயந்தி. You are expected to protect the law, but not to protest against the law. நா லாயர்ஸ் அவமதிக்கிறதில்லை, அவங்களை கையெடுத்து வணங்குறேன். அநீதிக்கு தூபம் போட்ட இந்த லாயர் மேல ஆக்ஷன் எடுக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்லனா இல்லனா கங்காதரனை செக்யூரிட்டி கார்டு நீதானே? பயப்படாத சொல்லு. ஆமா ஆமா, அக்கௌண்ட்ஸ் எடுத்து வர விஷ்ணுநாதன் சார், அவர் பொண்ணு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு உன்னை விட நான் அதே வேதனைப்படுறேன். எனக்கு வேதனை இல்லம்மா, பயம். உனக்கு ஒன்னும் பயம் இல்லை, என்ன நம்பு. நான் எப்படி நம்புறதுமா? நீ கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீ தைரியமா உண்மையை சொன்னா ரெண்டு கான்ஸ்டபிள் உன் வீட்டு முன்னாடி காவல் வைக்க வேண்டாமா? என் வீட்டு முன்னால போலீஸ் இருந்தா அவங்க சந்தேகப்படுவாங்க. நீங்க சீக்கிரம் போயிடுங்கம்மா. நீங்க கோர்ட்ல என்ன சொல்ல சொல்றீங்களோ சொல்றேன், போங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா. உங்களை கும்பிடும் போயிடுங்கம்மா. போங்கம்மா. ஏண்டா கிளப் செக்யூரிட்டி, சாட்சி சொல்றன்னு உனக்கு செக்யூரிட்டி இல்லாம செஞ்சுக்கிட்டியா? உன் வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. ஐயோ ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, ஐயோ என்ன விட்டுருங்க, ஐயோ விட்டுருங்க, சாமி கும்பல என்ன விட்டுருங்க. அந்த செக்யூரிட்டி நெருப்பு வச்சுக்கொண்டுட்டீங்க. இந்த விஷயம் வைஜெயந்திக்கு தெரியாம பண்றதுக்குள்ள என் டங்கு வர அறந்துடுச்சு. ஆனாலும் நீங்க இப்படி கண்டம் வாழ்க்கை எல்லாம் வெறுப்பு வளர்த்துக்கிட்டா அப்புறம் என் உத்தியோகத்துல என் மேலையும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வெறுப்பு உண்டாயிடும் சார். அந்த சந்தர்ப்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறியா? சார் சார், என் மேல சந்தேகப்படாதீங்க. என்னாலும் சரி, உங்களுக்காக என் உயிரியை கொடுக்குறேன். எதுக்கையா கையாலாகாத வார்த்தை? உங்க டிபார்ட்மெண்ட் உனக்கு மாசத்துக்கு 2000 சம்பளம் கொடுத்தா நான் மாசத்துக்கு உனக்கு 5000 லஞ்சம் கொடுக்குறேன்.
அவங்க வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்தா நான் மூணு வாட்டி உனக்கு போனஸ் கொடுக்கறேன். எதுக்காக கொடுக்கறேன்? கேஸுங்களை கோல்மால் செஞ்சு எனக்கு உதவி பண்ண வேண்டுதான். உங்க பிள்ளை கண்ட்ரோல் மீறி போறாரு சார். போதை என்ன ரேப்புங்கிறாரு, போதை என்ன மட்றங்கிறாரு. அப்படிதான் என் பிள்ளைய காப்பாத்த முடியாதா? முடியாது சார். யுவர் ஆனர், கருணா என்கிற இந்த கன்னிப்பெண் தனக்கு நடந்த அநியாய செயலை இந்த நீதிமன்றத்தில் கண்ணீரோடு எடுத்துரைத்தாள். கற்பு பறிபோன ஒரு பெண்ணுக்கு சமூகம் என்ன பெயர் வைக்கும் என்றும், அவள் மீது எத்தனை பழிகளை சுமத்தும் என்றும் அறியாத அப்பாவி பெண் என்பதால் தனக்கு நடந்த அநியாயத்தை நம் கண்ணரில் நடந்ததை போல் சொன்னாள். அநியாயம் நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் முதலில் போக வேண்டியது காவல் நிலையத்துக்கே. ஆனால் இந்த கருணா தனக்கு நடந்த அநியாயத்தை கூற நேராக இந்த மாமன்றத்தின் நீதி தேவனுக்கு முன்னால் வந்திருக்கிறாள். சட்டப்படி நியாயம் வழங்குவீர்களோ அல்லது மனித தர்மப்படி நீதி வழங்குவீர்களோ? மற்றொரு கருணா இந்த கொடியவனின் காமத்துக்கு பலியாகாமல் அவனை கடுமையாக தண்டிக்குமாறு கணம் கோர்த்தாரவர்களை கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யுவர் ஆனர், தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா எப்படி அவன் முகம் மாறிடுமோ? தமிழ்நாட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போனவன் ஒரிசாவில கரையேறி அந்த மொழி என்னன்னு தெரியாம எப்படி முடிய பிச்சுக்குவானோ? ஏன் நிலைமையோ அந்த மாதிரிதான் யுவர் ஆனர். வாட் ஆர் யூ டாக்கிங்? தட் யுவர் ஆனர், இந்த கருணா யாரு? அவ கலகமான கதை என்னன்னு எனக்கு புரியல யுவர் ஆனர். பாரு தம்பி, பெரிய லட்சாதிபதி பிள்ளைங்கிறதுனால காலேஜ்ல நீ பெண்கள் சடையை இழுத்து கலாட்டா செஞ்சிருக்கலாம், படிப்பு சொல்லி கொடுக்கிற குரு ஆட்டி வச்சிருக்கலாம். ஆனா இது கோர்ட் பிளே கிரவுண்ட் இல்ல. இங்க நீதிபதியும் வழக்கறிஞர் ஆட்டக்காரங்க இல்ல. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. நான் எந்த குற்றமும் செய்யல சார். அவர் போய் சொல்றார், அவர் குற்றம் செஞ்சிருக்கார் யுவர் ஆனர். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் கூண்டுக்கு வாருங்கள். யுவர் ஆனர், இந்த சக்கரவர்த்தி ஜூலை 7-11 ஒன் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் பஸ் சார்ஜ குறைக்கணும்னு மறியல் செஞ்சு போலீஸோட சண்டை போட்டான், என் கையை உடைச்சிட்டான். நோ, எனக்கு ஒண்ணு தெரியாது. அவரா கீழே விழுந்தாரு, அவரே கையை உடைச்சிட்டாரு. நோ, அவனால கை உடைஞ்சது. நோ, நீ கீழே விழுந்த. நீ தான தள்ள. யுவர் ஆனர், அவர் கீழே விழுந்து குற்றத்தை ஏன் மேல போடுறாரு? ஏய், யூ ஷட் அப். ஏய், செஞ்ச தப்ப ஒத்துக்காம என்ன காட்டி குடுக்கறியா? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியாது. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. குற்றவாளி நீ தான். நீ தான் நான்சென்ஸ். மிஸ் வைஜெயந்தி, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். I'm sorry, Your Honor. If you want to say anything, get into the witness box. Thank you. Yes, proceed. Your Honor, 11 மணிக்கு கருணாவை மானபங்கம் செஞ்சானே இந்த சக்கரவர்த்திய கிளப்ல நான் கைது செஞ்சேன். அதே சமயத்துல ஒன் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால அவன் மறியல் செஞ்சானே கட்டுக்கதை கட்டிருக்காங்க. செஞ்ச குற்றத்துல இந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்க முயற்சி செய்றாங்க. கட்டுக்கதை இல்ல Your Honor, உண்மை. என் கை உடைஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் பாருங்க. யுவர் ஆனர், 11 மணிக்கு அரசான சக்கரவர்த்திய பெயில வெளியே கொண்டு வந்ததே நான் தான். அது சம்பந்தமான பேப்பர்ஸ் கூட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண. ஜூலை 7 காலை 11 அளவில் தன்னை கற்பழித்ததாக சக்கரவர்த்தி மீது கருணா புகார் செய்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் குற்றவாளி மறியல் செய்து தன் கை உடைவதற்கு காரணமானதாக ஒரு போலீஸ் அதிகாரியே சொல்கிறார். ஒரே சமயத்தில் ஒரு குற்றவாளி 2 குற்றம் செய்வது சாத்தியமில்லை என்பதாலும், முதல் வழக்கில் தகுந்த சாட்சியங்கள் இல்லாததாலும், கருணா தனக்கு நடந்த அநியாயத்தினால் பயந்து நடுங்கி குற்றவாளியை அடையாளம் தெரிந்து கொள்வதில் தவறு புரிந்திருக்கலாம் என கருதி உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும் என ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு கட்டளையிடப்படுகிறது. சக்கரவர்த்தி ஒரு போலீஸ் அதிகாரி மீது அராஜகமாக நடந்து கொண்டதற்காக அவரை கண்டித்து ₹500 அபராதம் அல்லது 3 சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. கங்காதரன் பொறுப்புள்ள வக்கீலாக இருந்தும் தன் கட்சிக்காரர் நிரபராதி என்று நிரூபிக்கிற ஆவேசத்தில் போலீஸ் அதிகாரி குமாரி வைஜெயந்தி மீது அனாவசியமான வெறுப்பை காட்டியதற்காக அவரை கண்டித்து இனிமேல் எப்போதும் இத்தகைய செயலில் அவர் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கப்படுகிறார். என்ன காரியம் செய்றீங்க நீங்க? அம்மா, உனக்கு நான் கல்வி போதிச்ச குருவா, இதுவரைக்கும் உன்கிட்ட எதுவும் கேட்கலம்மா. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட நான் குருதட்சணை கேட்கிறம்மா. என்னை என் பொண்ணை கொண்டு உன் குருவுக்கு நன்றி கடனை தீர்த்துக்க தாயே, நன்றி கடனை தீர்த்துக்க. கேவலம் ₹500 அபராதத்தால ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பலி வாங்கின அயோக்கியன்க இருக்கிற இந்த சமூகத்துக்கு கல்வி போதிச்சதுக்கு தகுந்த தண்டனை தண்டனை இதுதாம்மா. நாளைக்கு என் பொண்ணு தெருவில் நடக்கும் போது பாக்கெட்ல ₹500 இருக்கிற ஒவ்வொருத்தனும் அதை ஆசையோட பாப்பானுங்க.
அதை கண்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி இந்த ஏழு ஆசிரியனுக்கு இல்லம்மா, இந்த ஏழு ஆசிரியனுக்கு இல்லம்மா. மாஸ்டர், நான் இந்த உத்தியோகத்துல சேர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நடுத்தரில நடக்கும்போது எனக்கு இந்த அநியாயம் நடந்துச்சுன்னு யாராவது சொன்னா, எந்த பணமும் ஆயுதமும் இல்லாட்டி போனாலும் ஏன் நிக்க வச்சு கேட்கிற உரிமை இந்த காக்கி யூனிஃபார்முக்கு உண்டுங்கிற நம்பிக்கையால. நீங்க போட்டு அறிவிப்பிச்சு என்ன ஆயுதமா மாத்தி, இதுக்கு காரணமானவனை தூக்கு மேடையில ஏத்தி கருணாவுக்கு வேண்டிய நியாயம் வழங்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் ஒரு தட்சணை. எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க, ஒரு 16 வயசு பொண்ணு முத்துகிருஷ்ணன் பையன் கற்பழிச்சிட்டான். இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ கோல்மால் பண்ணி அவளை குற்றத்துல இருந்து தப்ப வச்சிட்டான். அதுக்காக இவனை என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நானா இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? நான்சென்ஸ். நடு ரோட்ல ஒரு சாதாரணமான சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னா, அடிச்ச அந்த ஆளை இது வரைக்கும் நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வரலன்னா என்ன அர்த்தம்? இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாம பேசாம இருந்தா இத சாக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காலிப்பையிலும் போலீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. வெளியே இறங்க விஷயத்துக்கு சார், டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க இறங்க கொடுத்ததுனாலதான் சூரியமூர்த்தி என்ன அடிச்சா. What do you mean? உங்களுக்கு ஏன் உறுத்துது? யார் காரணமா நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த சிட்டில விமர்சிக்கப்பட போகுதுன்னு கூடி சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். வந்து ஒரு மாசம் கூட ஆகல, இவ்வளவு ஹராஸ் பண்ற ஆபீசர் இப்பதான் பாக்குறேன். You are crossing your limits. Miss Vaijayanthi, what is this? நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா அரசியல்வாதிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அது இல்ல சார். நோ, இனி ஒண்ணு விளக்க வேண்டாம். 24 மணி நேரத்துல சூரியமூர்த்தி அரஸ்ட் ஆகணும். தட்ஸ் ஆல். எஸ் சார். அம்மா, சூரியமூர்த்தி கிடைச்சா வார்னிங் கொடுத்து விட்டுடுவீங்களா? அம்மா இல்ல, கோர்ட்டுக்கு கொண்டு போ. தண்டனை கடுமையா இருக்குமா? அது அந்த நீதிபதிய பொறுத்து இருக்கு. அந்த பையன் ரொம்ப நல்லவம்மா, பெரிய மனசுள்ளவன். அவன் செஞ்ச குற்றம் கூட பெருசுதானே? ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சதுக்கு அட்லீஸ்ட் 7 வருஷம் கிடைக்கும் தண்டனை. கோபசாமி, என்ன சொல்லுங்க? ஐயோ கோபசாமி! அம்மா, கோபசாமி! அம்மா, கோபசாமி! அம்மா, அம்மா, என்ன சொல்லுங்க? இந்தாங்க தலை சுத்துதா? அம்மா, என் உயிரை வேண்டாலும் எடுத்துக்கங்க, அவனை காப்பாத்துங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யார் பத்தி நீங்க பேசுறீங்க? சர்க்கிள் அடிச்ச சூரியமூர்த்தி என் புள்ளதா அம்மா. சூரியமூர்த்தி உங்க புள்ளையா? அம்மா, என் சூரியமூர்த்தி நம்ம டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா வேலை செஞ்சவம்மா. அப்போ இந்த சர்க்கிள் எஸ்ஐயா இருந்தவருமா. ஒரு நாள் முத்துகிருஷ்ண வீட்டுல வேலை செஞ்ச பையன் செயினை திருடிட்டான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து மாட்டை அடிக்கிற மாதிரி எஸ்ஐ அவரை அடிச்சான். படக்கூடாத இடத்துல பட்டு அந்த பையன் அங்கேயே செத்து போயிட்டான். கடைசியில அந்த செயின் முத்துகிருஷ்ண மகங்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சது. சூரியமூர்த்தி அப்படியே துடிச்சு போயிட்டான். செய்யாத குற்றத்துக்கு அந்த பச்சை பிள்ளைய அநியாயமா சாகடிச்சுட்டானேன்னு எஸ்ஐயோட சண்டை போட்டான். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. மேல விரோதமா இருந்த அம்மா, ஏழைங்களுக்கு பசி இருக்கலாம், ஆனா கோபம் இருக்க கூடாது. நீங்க பையனுக்கு எடுத்து சொல்லு. காச நோயால கஷ்டப்பட்டவங்க அம்மாவுக்கு வைத்தியம் செய்ய வேண்டி இருந்தது. வயலு வித்து பணம் கொண்டு வரலான்னு கிராமத்துக்கு போன. தன் தாய் நோயாளி, அவங்களுக்கு துணையா இருக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் கூட என் பையனுக்கு எஸ்ஐ தினமும் நைட் டியூட்டி போட்டான். ஒரு நாள் சென்ட்ரியா ராத்திரியில தூங்கிட்டாண்டு எஸ்ஐ அவரை காலால உதச்சு அவமானப்படுத்தினான். மறுநாள் காலையில சூரியமூர்த்தி வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவங்க அம்மா செத்துட்டாங்க. அந்த வேதனையோட இருக்கும்போது எஸ்ஐ அவரை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு அந்த ரெண்டு கைதிகளையும் நாகப்பட்டினம் சப்ஜெயிலுக்கு கொண்டு போ. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க சார். எல்லாரும் அம்மாங்களும் ஒரு நாள் சாவாங்க. நான் லீவுக்கு அப்ளை பண்றேன் சார். ஸ்டாஃப் குறைவா இருக்கு, நீயே போ. டேய் சூர்யா, டாக்டர் சர்டிபிகேட் கொண்டாலும் உனக்கு லீவு தர மாட்டோம்டா. சார், எங்க அப்பா கூட ஊர்ல இல்ல. அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல சார். முனிசிபாலிட்டி காரங்களுக்கு சொல்றேன், அவங்க எரிச்சிடுவாங்க. என்னடா நாக்கு நீளு! ஏய், ரவுண்ட் குடுத்தப்ப. ஏய் ஏய், வாடா வாடா. டிகிரி வாங்கிருக்கோங்கிற கொழுப்பு ராஸ்கல்,
என்னமா டீ சொல்லியா? ஏய் டீயாடா இது? என்னடா வரைச்சிட்ட? முனிசிபாலிட்டிக்காரன் எரிக்க வேண்டியது எங்க அம்மாவை இல்லடா உன்னத்தான். சூரியமூர்த்தி இரு, நோ நோ சூரியமூர்த்தி. டேய் காசிபதி, டேய் எங்கடா டேய் எப்படி இருக்கும்? இருக்காது. தெருவுல நடந்தா அடிக்கு ஒரு அக்கிரமம் கண்ணுல படும். புருஷன் பண்ணது என் தாயோட சாவுக்கு காரணமான அவனை வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். போட்டு அழிச்சுட்டு நான் பைத்தியம் இல்ல, நான் வெறி பிடிச்சி உளர்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷனை கொலை பண்ண போறேன். அழிச்சுடு. அந்த வளையலை உடைச்சிடு, உடைச்சிடு. உன் புருஷன் சாவவும் முகத்திலையும் கையிலையும் பார்க்கணும். வளையல உடைச்சிடு. வேண்டாம், இது ஒண்ணு அவன் சாகர வரைக்கும் இருக்கட்டும். இன்னையோட உன் அடிமைத்தனத்துக்கும் ஏன் அடிமைத்தனத்துக்கும் விடுதலை. கட்டிக்கிட்டவள சுடுகாட்டுக்கு அறுப்பிட்டு, கண்ணில் வச்சு வளர்த்தவரை ஜெயிலுக்கு அறுப்பிட்டு, 6 வருஷம் போக்கிட்டேன். இது எனக்கு அந்த பொறுமை இல்லப்பா. மறுபடியும் அவனை பிரிஞ்சு நான் வாழ முடியாதுப்பா, நான் வாழ முடியாதுப்பா. ஐயா எந்திரி எந்திரி கண்ணையா, இந்த சோகம் என்னையா எந்திரி எந்திரி கண்ணையா. கொள்ள கூட்டுக்காரங்களும் எங்கே எங்கே, உனது வீரம் காட்ட வேண்டும் அங்கே அங்கே. காக்கி சட்ட போட்டும் கூட நீதி இல்லை இங்கே. இந்த சோகம் என்னையா எந்திரி எந்திரி கண்ணையா, இந்த சோகம் என்னையா எந்திரி எந்திரி கண்ணையா. நியாயங்கள் பிணமாக, தர்மங்கள் பழுதாக, சட்டம்தான் தடுமாறு, சத்தியம்தான் சிறையேக. அதிகார வர்க்கத்தில் காலில் கீழே அம்மா நீ பிணமாகி போனாயம்மா.
அம்மா நீ பிணமாகி போனாயம்மா. இப்ப வந்துடுற. மே கம் இன் மேடம். எஸ். இன்னைக்கு முத்துகிருஷ்ண சார் பிள்ளை சக்கரவர்த்தியோட பிறந்த நாள். பகல் கொள்ளக்காரங்களை செலிப்ரேட் பண்ணிக்க சொல்லுங்க. முத்துகிருஷ்ண சார் பந்தோபஸ் வேணும்னு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு. பிறந்த நாளுக்கு பந்தோபஸ் தான். அவர் என்ன ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறவரா? 10,000 பேருக்காவது சாப்பாடு போடுவார் மேடம். ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பி வைங்க. சொன்னேல்ல. எஸ் மேடம். ஹலோ, முத்துகிருஷ்ணன் பேசுறேன். குட் மார்னிங் சார். என்னாச்சு பந்தோபஸ்த விஷயம்? ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறோம் சார். ஏஎஸ்பி இருக்கா? இருக்காங்க சார். முத்துகிருஷ்ணன் சார் உங்களோட போன்ல பேசணுங்கிற. என் புள்ள பிறந்த நாள் நிகழ்ச்சி எவ்வளவோ விசேஷமா பெரிய அளவுல நடக்க போகுது. பேருக்கு ஒரு கான்ஸ்டபிள உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காவலா வச்சுக்கிட்டு மீதி உள்ளவங்களை எல்லாம் என் வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்பு. அத்தனை பேர் அனுப்புறதுக்கு இவங்க என்ன உங்க ஃபோர் ஃபாதர் சர்வன்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா? என் புள்ள என்ன அட்ரஸ் இல்லாத அனாமதையன்னு நினைச்சியா? ஜெயிலுக்கு அனுப்பி குருதட்சணை செலுத்துறேன்னு சபதம் செஞ்சிருக்கியா? அவனை உனக்கு எட்டாத உயரத்துல வச்சு காட்டுறதுக்காகத்தான் இந்த ஃபங்க்ஷன். செலவு 25 லட்சம். அந்த ஃபங்க்ஷன்ல உன்னை கேட்டு முன்னால நிக்க வச்சு காவல் காக்க வைக்கிறேன், சல்யூட் கூட அடிக்க வைக்கிறேன். செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா? எஸ் சார். ஃபங்க்ஷனுக்கு ஹோம் மினிஸ்டர் வராரு. பீ கேர்ஃபுல். எஸ் சார். என்ன விமர்சனம் பண்ணவெல்லாம் ஞானதேமாயே, நான் மந்திரி பதவிக்கு வந்ததா மக்கள் மத்தியில வந்து என் தள்ள பெரிய ஐஸ் கட்டி வைக்கிற இந்த நாள்ல என்னன்ற நம்ம பையன் சக்கரவர்த்திக்கிறானு இன்னொரு அடி முன்னால வந்து அங்கே நின்ட்டானா இல்லையா? வீட்டுல நாலு செவத்து மத்தியில இல்லாம தான் பிறந்த நாள் விழாவ இப்படி ஜனன மத்தியில வந்து கொண்டாடிக்கிறான். மறுபடியும் இப்ப நம்ம பையன் சக்கரவர்த்திக்கிறானு எரிய மழை வச்சு எல்லாம் அனுச்சிருவான். பையன் வத்தி அனுச்சிரு. கிளாப் சமத்தை சாப்பிட மாட்டோம். சொன்ன பெரிய ஆலமரம் மாட்டோம். நானு நம்ம பாட்டிக்குள்ள வந்தோடனே என்ன நம்ம பாட்டியோட பெருமைங்கிற ஆணி வேற பூமிக்குள்ள ஆழத்துக்கு இறங்கிட்ட. புடுங்க நான் மட்டும் வந்துருன்றியா? என்ன வராதே. நாளைக்கு நான் இந்த மந்திரி பதவியில் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அவரமா கை கட்டுங்க. அப்புறம் என்ன கலப்புறத்துல இருக்கிறீங்களா? நான் ஸ்டாப். நான் இங்க வந்தது எதுக்குன்னா நம்ம பையன் சக்கரவர்த்தி பிறந்த நாள் சந்தர்ப்பத்துல நம்ம பையனை இளைஞரணி தலைவன் ஆகிற அவங்க பிள்ளைங்களே ஹீரோ ஆகிட்டு இருக்கிற இந்த நாள்ல அரசியல் தலைவர்கள் அவங்க பிள்ளைய தலைவன் ஆகிறதுல தப்பு என்னன்ற. நம்ம நாட்டுல குடியுரிமையை விட கனமான உரிமை இந்த வாரிசு உரிமை ஒண்ணுதான். பெரியோர்களே, மானபங்கம் செஞ்சவங்களுக்கும் மர்டர் செஞ்சவங்களுக்கும் நம்ம பாட்டில இடம் கொடுக்கிறாங்கன்னு சொல்ற அந்த வீண் பழிய போக்கி இன்னைக்கு என் குமாரன் சிரஞ்சீவி சக்கரவர்த்திய இளைஞரணி தலைவராக்கின சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ட்டிக்கு 25 லட்சம் ரூபாயை நான் நன்கொடையா கொடுக்கிறேன்.
அவங்கள விடுங்க. முத்துகிருஷ்ணம் பையன் காச வீசி இளைஞர் அணி தலைவனா அவனை காவல் காத்துட்டு வர்றீங்களா? அது கிரேட் ஏஎஸ்பி. ஆத்திரத்தை ஏன் மேல இல்ல அவங்க மேல காமிங்க. அன்னைக்கு ஒரு கவிஞர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? தேசத்துல தப்பான வேலைங்க செய்யறவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க, அவங்கள கைது செஞ்சு உள்ள போடுறதுக்கு ஜெயில இடம் கிடையாதுன்னு டெம்பரரியா என்னாட்ட நல்லவங்கள ஜெயில வச்சிருக்காங்களாம். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. மனுஷனுக்கு ஒரு வார்த்தை, மாட்டுக்கு ஒரு அடி, போலீஸ்க்கு ஒரு டிரான்ஸ்பர், ரெடியா இருங்க. Will you please shut your mouth? கஷ்டம் வந்தப்ப ஸ்நேகிதம் கிட்ட சொல்லணும். நாங்க உங்களுக்காக என்ன செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன்.
உள்ள வரட்டா? சிப்போ ஒரே மொரட்டு தானோ. அலங்கோல நிலைக்கு ஆளாக்குன அவன் வாழ்க்கையில எனக்கு. நான் சூரியமூர்த்தி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் நான் பேசுறேன். உன் புள்ள செஞ்ச குற்றத்தை 500 ரூபாய் அபராதத்தால போக்கிட்ட. ஆனா அந்த அபலையின் வாழ்க்கையில விழுந்த கருப்பு கரை கழுவினாலும் போகாது. அதனால என் கோர்ட்டு தீர்ப்பு படி உன் பிள்ளைக்கு அந்த தண்டனை விதிச்சேன். நியாயம் கிடைச்ச மாதிரி தானே? நீ பேடித்தனமா திருட்டுத்தனமா இருட்டறையில என் பிள்ளைய அவலட்சணமாக்கணும் இல்ல? நான் பப்ளிக்கா உன் அவலட்சணமாக்கி அவமானப்படுத்துறேன். போலீஸ் ஸ்டேஷன் மேல ரோடிங்களோட படையெடுத்து லாக் அப்ல இருந்து ஆளை இழுத்துட்டு வந்தது பெரிய குற்றம். கம் ஆன் டேய், அஜயந்தி, இதுவரைக்கும் நான் வெறுப்ப வளர்த்துக்கிட்ட ஆளுங்களோட எண்ணிக்கை கூட இல்ல உன் வயசு. குற்றத்தை பத்தி எனக்கு சொல்றியா? லாக் அப்ல இருந்த இந்த சூரிய நீயே வெளியே விட்டு என் பிள்ளைக்கு எதிராக தூண்டி விட்டது குற்றம் இல்லையா? சூரியமூர்த்தி மூணு நாள் லாக்அப்ல தான் இருக்காரு. லாக்அப்ல இருந்தவரை எப்படி வெளியே வர முடியும்? இவங்க உன் பேச்ச நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? உங்க புள்ள கருணாவை மானபங்கம் செய்யலன்னு அந்த சமயத்துல தன் கைய உடைச்சிட்டான்னு ஆஃப்டர் ஆல் ஒரு சர்க்கிள் சாட்சி சொன்னதை நம்பின கோர்ட்டும் இந்த ஜனங்களும் ஏஎஸ்பி ஏன் பேச்ச நம்ப மாட்டாங்க. நம்புவாங்க. என் புள்ள ஒரு அனாதை ஆனப்போ, ஆனா அவன் இளைஞரணி தலைவன், அவங்க தலைவனுக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலா உங்க டிபார்ட்மெண்ட் பூராவுக்கும் அவங்க அற்பாயில் எழுதுவாங்க. சூரியமூர்த்தியை ஒப்படைங்க. சூரியமூர்த்தியை ஒப்படைங்க. ஏஎஸ்பி வைத்தியர்த்தி. ஸ்டாப் இட். வைத்தியர்த்தி. கரெக்ட்டா டிஸ்கிரிப்ஷன் டைம் கொடுக்கறேன். மரியாதையா வழியை விட்டு விலகுங்க, இல்லனா சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். போலீஸ் அராஜகம். போலீஸ் அராஜகம்.
எப்படி இருக்கு சிஸ்டர்? ஆபரேஷன் நடக்குது. சிஸ்டர் ஆபரேஷன் தட்டுறங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க. கவுண்டர்ல கொடுத்து பணம் கட்டுங்க. மாட்டடிக்கிறேன் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நீங்க போசனாலும் போயிருக்க மாட்டேன். என் உயிரை கொடுத்தாத உங்களை காப்பாத்திருப்பேன். என்ன பாட்டிமா அப்படி பாக்குறீங்க? போலீஸ் ஸ்டேட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னா? இல்லைங்க, அவங்கள விட்டுட்டாங்க. கேஸ கூட வித்ரா பண்ணிட்டாங்களா? போலீஸ் கஸ்டடியில இருந்தா என்ன கொலை பண்ண முடியாதுல்ல? சாவு கூட உங்களுக்கு ஜோக்கா இருக்குல்ல? எனக்கு இல்ல, என்ன கேடயமாக்கி உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டானே அந்த முத்துகிருஷ்ணனுக்கு தான் சாவுன ஜோக். என் பேத்தி ஆரோக்கியமா ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு போறதும் அந்த மோசக்கார முத்துகிருஷ்ணன் ஹார்ட் அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரிக்கு வர்றதும் ஒரே நாள்ல நடக்கும். வணக்கம் தம்பி. இவ்வளவு பெரியவங்க நீங்க கூட என் பேத்தியை பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. பாத்தீங்களா தம்பி, எந்த செண்டால பைய செஞ்ச வேலையோ என் பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சு. அடுத்த ஜென்மத்துல அவன் எருமையா பிறக்கணும், பன்னியா பிறக்கணும், அவனை கட்டையில வச்சு எரிக்கணும். ராங் பர்சன் இருக்கும் போது வந்துட்டுமோ? இல்லீங்க, ராங் டைம்ல வந்துட்டோம். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக மறுபடியும் நீங்க பூர்ண ஆரோக்கியத்தோட சீக்கிரம் வெளியே வரணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்யறது இருக்கட்டும், ஒரு சில பேருக்கு சேவை செய்யறதுக்கு கண்டிப்பா வருவேன். கை மட்டும் இல்ல, இடமும் சரியில்லை. வாங்க போலாம். நினைச்சேன் நாங்க வர்றோம். வரம்மா. வணக்கம் சார். என்னையா ஏஎஸ்பியை போய் பாத்தியா? எப்படி இருக்க உங்களுக்கு? நல்லா இருக்காங்க சார். சீக்கிரம் டியூட்டில கூட ஜாயின் ஆயிடுவாங்க. பின்ன என்ன, இனி அவங்க வாழ்நாளெல்லாம் வீல் சேர்ல தான் சர்க்கிள் சொல்றாரு? சொல்லட்டும் சார். புலி காலில் முள்ளு குத்திக்கிட்டா மரத்து மேல இருக்கிற குரங்கு கூட பெருசா அதிகாரம் செலுத்த பார்க்கும். எனக்கு தெரியாம தான் கேக்குறேன், இவங்க எல்லாருக்கும் அவங்க என்ன எதுக்கு சார் அந்த வைத்தறிச்சல்? நம்ம எல்லாருக்கும் டிஏ டிஏ எல்லாம் கரெக்டா வாங்கி தர்றாங்கன்னா அவங்க ஏஎஸ்பி ஸ்டேட்டஸ் மறந்து நம்ம எல்லாரோடையும் கலந்து நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னா அந்த புண்ணியவதி வந்தப்புறம் தானே சார் இந்த டவுன்ல போலீஸ்னா ஜனங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை கௌரவம் நம்பிக்கை எல்லாம் வந்தது. இந்த சர்க்கிள் மாதிரி திருட்டு ராஸ்கல் வேண்டிக்கிறீங்களா? அவ திரும்பி வந்தா என்ன ஒரு ஆட்ட ஆட்டுவானு? கனவு காண்றீங்களா? ஏய் வைஜெயந்தி நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிடுவாடா. ஏன் தெரியுமா? ஹேடிகாப் ஹேடிகாப் ஹேடிகாப்.
அந்த இடத்துக்கு புது ஏஸ்பியா எங்க முத்துகிருஷ்ண சாரோட ஆள் வர போறாரு. இனி நான் வச்சது தாண்டா சட்டம். பாரிஜாதம் வீட்டுல புது பருவம் ஒண்ணு இருக்கு, அவளை கூட்டிட்டு வா. ஓ என்ன பாக்குற, பிளீஸ் போங்க சார். ஏய் ஜாகிரத, ரிக்ஷால கூட்டிட்டு வா. என்னது ஆப்பிள் வாங்க போய் மாதுளம் பழம் வாங்கிருக்கேன். அம்மா சுவாமிய செட்டி ஆக்கிட்டீங்க இல்ல, அதாட்ட ஆப்பிள் வாங்க போய் மாதுளைய வாங்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டுமாமா, உங்களுக்கு கிருத்திரவாதியும் ஒத்துக்கிறேன், கோவாதியும் ஒத்துக்கிறேன், ஞாபக மறதியும் அதிகம். இந்த விஷயத்தை என் பேத்தி எப்போ சொல்லிடுச்சு. அம்மா வைஜெயந்தி, நீ ஒரு சின்சியர் ஆபீசர், உன்னால இந்த ரேஞ்சுக்கும் எனக்கும் பெரிய புகழ் வரும்னு ஆசைப்பட்டேன். உன் வாழ்க்கை இப்படி ஆயிடும் நினைக்கல. அப்படி ஒண்ணும் ஆயிடல சார், என் பொண்ணு சீக்கிரம் குணமாயிடும். உங்க நம்பிக்கை அந்த லட்சியத்தை நிறைவேற்றிக்க. சாரி, உங்களுக்கு வேதனையா இருந்தாலும் உள்ளத சொல்லாம இருக்க முடியாது. வைஜெயந்தி போலீஸ் ஆபீசருக்கு தகுதி இல்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டார். நீ வருத்தப்படுதுன்னு தெரியுமா, ஆனாலும் பயன் இல்ல. உன்னை உத்தியோகத்துல இருந்து டெர்மினேட் பண்ணி கவர்மெண்ட் அனுப்பின ஆர்டர். சார், என்ன சர்வீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணாதீங்க. என் கால் மேல நிக்க முடியும், சட்டத்தை நிலைநாட்ட முடியும். பிலி மிஸ்ஸா சார், ப்ளீஸ் பிலி மிஸ்ஸா. சாரி வைஜி, இட்ஸ் ஆல் ஓவர். சார், ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் ஆதாரமா வச்சுட்டு என்ன உத்தியோகத்துல இருந்து நிக்கிறது அநியாயம் சார். சார், மெடிக்கல் போர்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்க சார். சார், I will challenge my case in the tribunal. District medical officer kudutha unfit certificate vechi challenge panni ava physically fit nu medical board ku apply panna pora sir. Success aayiduvaangriya? Impossible sir. Adi eduth adi veikka mudiyada nilayila iruka. Foot drill, arm drill, rifle shooting. Appa onna renda sir. ட்ரைனிங் பீரியட்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலோ இப்ப அதை விட டபுள் டபுள் கஷ்டத்தை அனுபவிக்கணும் சார். அப்ப நீ காலையில போய் சிவா விஷ்ணு கோயில் அபிஷேகம் பண்ணு. ஏன் அவ உத்தியோகத்துக்கு லாயக்கு இல்லாம போகணும்னு? உனக்கு கல்வி போதிச்ச குருவா இவ்வளவு நாளா உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலம்மா, ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட நான் குருதட்சணை கேட்கிறம்மா. என்ன என் பொண்ணு, என் பொண்ணு உன் குருவுக்கு நன்றி கடன் தீர்த்துக்க தாயே, நன்றி கடன் தீர்த்துக்க. மாஸ்டர், நீங்க போட்டு அறிவிப்பிச்சு என்ன ஆயுதமா மாத்தி இதுக்கு காரணமானவனை தூக்கு மேடையில ஏத்தி கருணாவுக்கு வேண்டிய நியாயம் வழங்குறேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் குருதட்சணை. அம்மா எங்கடி, திரும்ப உத்தியோகத்துல சேரணும். உன் ஆசையை தடுக்காத, நீ பொண்ணா இருந்து ஒன்னு போலீஸ்ல சேர்த்து அதுதான் இந்த நிலைக்கு ஒன்னு ஆளாக்கிடுச்சு. இன்னும் எதுக்குடி அந்த பாழ உத்தியோகம்? இல்லைங்க, அது உடனே உத்தியோகத்துல சேராட்டி போனா அந்த இடத்துக்கு வர்ற ஆபீசர முத்துகிருஷ்ணன் விலைக்கு வாங்கிடுவாங்கிறது வைஜெயந்தி பயம். எஸ் மாஸ்டருக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னா, கருணாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நான் நடந்த ஆகணும், நான் நடந்தே ஆகணும்.
சோதனையின் அரங்கேற்றம் இருள் மூடிய திசைகளை கிழித்துக் கொண்டு வெளிச்சம் போடட்டும் புது உதயம் விண்ணை மண்ணையும் வென்று முடித்திட சக்தி படைத்தது உன் இதயம் காவியங்கள் நாளைய சிவப்பு வேதங்கள் சபதம் சபதம் பெண்மின் சபதம் சபதம் வென்றால் நீராயமயம் துன்பம் தீர்ந்துவிடும் சிதறாதே மேகம் பின்னி வரும் மின்னு பின்னி வரும் ஆனால் வானம் சிதறாதே சபதம் பெண்ணின் சபதம் சபதம் என்றால் நீராயமயம் அந்த யாகம் இன்று ஆரம்பம் ஆத்ம சோதனையின் அரங்கேற்றம் இருள் மூடிய திசைகளை கிழித்துக் கொண்டு வெளிச்சம் போடட்டும் புது உதயம் மண்ணையும் வென்று முடித்திட சக்தி படைத்தது உன் இதயம் சபதம் சபதம் பெண்ணின் சபதம் நீ எழவே வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தா எந்த நிலையிலையும் சேவை செய்ய முடியும் பெண்கள் எதிரில் வந்தா சுபம் நாங்க கையையும் காலையும் உடைச்சுக்கிட்டாலும் கடுமையா போராடி லட்சியத்தை நிறைவேற்ற புரட்சி புயலா வந்த புதிய ஜான்சி ராணி நாமினேஷன் போடுறதுக்கு போய்கிட்டு இருக்க உனக்கு எதிரில் வருதுன்னா எம்எல்ஏ என்ன மந்திரி பதவியே கிடைக்கும் நாளைக்கு நீ ஹோம் மினிஸ்டர் ஆனா எந்த கையால உனக்கு விலங்கு போடணும்னு நினைச்சதோ அந்த கையாலே உனக்கு சல்யூட் அடிக்கும் வருங்கால உள்துறை அமைச்சர் சக்கரவர்த்தி ஒழுக்கத்தின் மறுவுருவம் சக்கரவர்த்தி மங்கேற மதிக்கும் சக்கரவர்த்தி எங்கள் குலக்கொழுந்து சக்கரவர்த்தி முத்துகிருஷ்ணனின் மோகன செல்வன் சக்கரவர்த்தி அறிவில்லாதவன் எதையும் ஆரம்பிக்க மாட்டான் சோம்பேறி ஆரம்பித்து பாதியிலேயே விட்டு விடுவான் அறிவாளி கடைசி வரையில் போராடி போராடியே வெற்றி அடைவான் இது நான் சொன்னதில்ல மேத ஒருத்தர் சொன்னது
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க கிளப்புக்கு தினமும் மெம்பர்ஸ் யார் யார் வராங்கன்னு உங்க புக்ல என்ட்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஜூலை 7th யார் யார் வந்தாங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் பார்த்து சொல்றீங்களா? சரி மேடம். என்னங்க இது அநியாயம்? எங்க பிள்ளைங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? கருணா கற்பழிப்பு நடந்த அன்னைக்கு இவங்க எல்லாம் அந்த இடத்துல தான் இருந்தாங்கன்னு சாட்சியம் கிடைச்சிருக்கிறதுனால. அப்படின்னா ரோட்ல தினமும் எத்தனை குற்றங்களை பாக்குறோம்? பாக்குறவங்களா குற்றவாளி ஆயிடுவாங்களா? பார்த்தா குற்றவாளி இல்ல, குற்றத்தை பார்த்துட்டு சொல்லாம போனா குற்றவாளி, குற்றவாளியை தூண்டி விட்டா குற்றவாளி. கருணா மானபங்க கேஸ் கோர்ட்ல என்னைக்கோ தள்ளிட்டாங்க, இப்ப புதுசா இந்த கேஸ் என்ன? அந்த கேஸ் சக்கரவர்த்தி மானபங்கம் செஞ்சான்னு, இந்த கேஸ் சக்கரவர்த்தி மானபங்கம் செய்யறதுக்கு நீங்கெல்லாம் காரணம்னு. குற்றம் செஞ்சவனோட சேர்ந்து குற்றம் செய்ய தூண்டுல உங்களுக்கு கூட தண்டனை கிடைக்கும். அடியே வைஜெந்தி, ஏ மேல அவ்வளவு கோவத்தால என் புள்ள மேல கேஸ் போடுறியா? அவன் ஜெயிலுக்கு போனா உங்க அப்பா உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு நினைச்சியா? இந்த பாருங்க, அவனை உடனே விடுதலை தேடி போனா என் மேல மண்ணனை உதிரி சேர்த்து போயிடுவேன். அப்படி சொல்லாத, தற்கொலை குற்றம். அந்த பாயிண்ட வச்சு வைஜெந்தி உள்ள தள்ளிடும். சாட்சிங்களை குற்றவாளியாக்கி கோர்ட்டுக்கு இழுக்கிறாளா? இதுன லிட்டிகேஷன் கங்கா? மோசமான லிட்டிகேஷன் எல்லாம் வச்சு எழுதிருக்காங்களே நம்ம சட்ட புத்தகத்தை. பக்கத்து வீட்டுக்காரன் பல்லு விளக்கறதுக்கு பம்படிக்கு வந்தா என் பொண்டாட்டிய சைட் அடிக்கிறான் அப்படின்னு கூட கேஸ் போடலாம். அந்த 16 பேர் கோர்ட்ல சொல்ல போறது யாரு பேரு தெரிஞ்சதா? நம்ம செல்வன் சக்கரவர்த்தி பேருங்க. இந்த விஷயம் ஹைகமாண்டுக்கு தெரிஞ்சா நம்ம பையன் நாமினேஷனை வித்ரா பண்ணிக்க சொல்லுவாங்க. நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்காம போனா இந்த கண்டத்துல இருந்து நம்ம தப்ப முடியாது சார். அந்த 16 பேரோட வாழ்க்கையில எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. போர்ட்டுக்கு நிறைய டைம் இருக்கு. போர்ட்டுக்கு இல்ல டாடி, சப்ஜெயில இருந்து சாட்சிங்களை அழைச்சிட்டு போற வேன ஸ்டாப் பண்ணு. எதுக்குமா? சாட்சிங்களை கிட்னாப் பண்ணுவாங்களோன்னு டவுட்டா இருக்கு. அந்த வேனை மடக்கி கோர்ட் வரைக்கும் நானே கொண்டு தயாராயிட்டா
டாடி உனக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு. அவர் மரணம் உன்னை திருத்தினா நீ அப்புறம் வர மாறி போயிடு. கோர்ட்ல உண்மையை சொல்லிடு. உண்மையை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சரி வாங்க. வெல்கம் மிஸ் வைஜெயந்தி. அப்பா செத்து போனாலும் வைராக்கியத்தை விடாம குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற உங்க சின்சியார்த்திக்கு என் வாழ்த்துக்கள். அதனாலதான் இந்த கேஸ்ல ஜெயிச்சீங்க. உன்னோட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு என் பையன் கருணாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். மாஸ்டர் கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு, பத்திரிகை கூட அடிச்சிட்டாரு. உங்க கையாலேயே கொடுங்க. உருவாக்கி நீங்க தப்பு பண்ணலாமா? அவங்களை நம்பாதீங்க. கல்யாணம் ஆனதும் சக்கரவர்த்தி கண்ணனோட குடும்பம் நடத்த மாட்டான். இதெல்லாம் அவங்க சூழ்ச்சி. கெட்டு போன பெண்ணா என் வீட்டுல இருக்கிறத விட அது அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி போனாலும் பரவாயில்லம்மா. மாஸ்டர் எவ்வளவு சுயநலவாதியா மாறி போயிட்டீங்க. தோத்து போன நடுத்தர மனிதன் மரண சாசனம் எழுதிட்டு கையெடுத்து உன்னை கும்பிட்டு வேண்டிக்கிறேன், என் பொண்ணு தலையில அச்சத்தை தூக்கிட்டு போம்மா. அக்கா என்னது ரைடிங் வந்தியா? யாரும் தெரிஞ்சுதான். ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ. வேற யார் இருக்காங்க இங்க? யாரும் இல்ல, தனியா தான் இருக்கு. இது என் ஃப்ரெண்ட். சாவி எங்க? என்கிட்ட இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. அத தர. இந்த வீடு உண்டா? ஆமாங்க, இந்த சர்க்கிள் அப்பப்ப வருவாருங்க. கொண்டு வாங்க. போலா.
உன் பொண்டாட்டி கிட்ட சொன்ன பிரயோஜனம் இல்லைன்னு போலீஸுக்கு சொன்ன, சரிதானா? வெடிடா உங்களதா வெடிக்க. இம்மோரல் ஆக்ட்ல கோர்ட்டுக்கு அனுப்பாம இன்ட்ராகேட் எதுக்காக பண்றீங்க? சக்கரவர்த்தி கருணாவை கல்யாணம் பண்ணிக்கிற டிராமா அவங்க எதுக்கு ஆடுறாங்கன்னு உன் வாயால வரவழைக்கிறதுக்கு? அது எனக்கு எப்படி தெரியும்? ஒரு சர்க்கிள் ஏஎஸ்பி அடிச்சாங்கன்னு தெரிஞ்சா நம்ம டிபார்ட்மெண்ட் கௌரவம் என்னாகும் யோசிச்சு. அவனை எத்தனை அடி அடிச்சு உண்மையை சொல்ல வச்சா நம்ம டிபார்ட்மெண்ட் கௌரவம் நிலைக்குமோ அத்தனை அடி அடிக்க. தூக்கங்கலையாம கொலை பண்ண கொடிய வண்டானா அவளை எம்மருமகளாக்குவானா? அப்ப இந்த அலங்காரம் உறவினருங்க செய்ய வேண்டிய அலங்காரத்தை ரவுடிங்க செஞ்சு விடுறாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அர்த்தம். Wonderful, Daddy! எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். நான் ரொம்ப தன்மானம் உள்ளவ மிஸ்டர் காசிபதி. கேஸ்ல தோத்து போயிட்டேங்கிற அவமானத்தை தாங்கிக்கிறத விட உன்னை கொலை பண்றது மேலன்னு தீர்மானம் பண்ணி. என்ன கொலை பண்ணிட்டு தப்பிச்சுக்கலா நீங்க? ஈஸியா, ஸ்டேஷன்ல ஏஎஸ்பி தனியா இருக்கும் போது சர்க்கிள் அடிச்சு கொலை போனாரு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஏஎஸ்பி அவரை சுட்டு கொலை பண்ணிட்டா. அன்னைக்கு ஒரு நாள் சூரியமூர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டேன் உன் உயிரை, இன்னைக்கு என்னால நீ இழக்க போற. கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா நினைச்சு. மணப்பெண் அலங்காரத்தோட கருணாவும் கல்யாண மண்டபத்துக்கு கார்ல ஊர்வலமா கொண்டு வருவாங்க. அவ மேல முத்துகிருஷ்ணனோட ஆளுங்க பெட்ரோல் கலந்த பன்னீரை தெளிப்பாங்க. ஒண்ணு இல்லம்மா, கார்ல பெட்ரோல் லீக் ஆகுது அவ்வளவுதான். மண்டபத்துக்கு போய் சேரத்துக்குள்ள ஊர்வலத்துல கொளுத்துற வானவெடி அவ மேல பட்டு எரிஞ்சு போறதுக்கு முத்துகிருஷ்ணன் பிளான் பண்ணிருக்க. சகோதர சகோதரிங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்போ இந்த கல்யாணம் நடக்காது. எவ்வளவோ ஆடம்பரமா ஊர்வலத்துல கல்யாண மண்டபத்துக்கு வந்த
ஏன் ஏன் வருங்கால மருமக தீ விபத்துக்கு ஆளாகி இறந்துட்டான்னு இப்பதான் தெரிஞ்சது. இந்த திருமண மண்டபத்தை இரங்கல் கூட்டமா மாத்துறேன். இறந்து போன இம்மருமகளுடைய ஆத்ம சாந்திக்காக 2 நிமிஷம் மௌனமா இருப்போம். அதிர்ச்சியா இருக்கா முத்துகிருஷ்ண சார், கற்ப இழந்த உங்க மருமகள் தீயில புனிதமாகி திருமண மண்டபத்துக்கு தானே வந்திருக்கா. வாசிங்க நாதஸ்வரத்தை. நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்கு நிறுத்தணும்? பத்திரிகையில குறிப்பிட்ட முகூர்த்தம் இன்னும் தாண்டி போகல, நீங்க நிறுத்துங்க. உட்கார மனமேடையில. புரோகிதரே, இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணத்தை நடத்தலாமா? அந்த விபத்து நடந்திருக்கிறதுனால நல்ல முகூர்த்தம் பாத்துக்கிறது உத்தமம். நல்ல முகூர்த்தம் பாக்கிறதுக்கு இது கன்னியாதானம் இல்ல, மனைவி தானம். தாம்பத்திய உறவு பொறுத்தவரையில அவங்க தம்பதி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த விபத்து நாளைக்கு என் பையனுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? பஞ்சாங்கத்தை பார்த்து நான் வேற ஒரு நல்ல முகூர்த்தம் வைக்கிறேன். பஞ்சாங்கம் பார்த்துதான் உன் புள்ள மானபங்கம் செஞ்சானா? ஏண்டா, நேத்து வரையில என் பின்னால நாக்கல எச்சில் வழியை சுத்திட்டு இருந்த, இன்னைக்கு கொலைக்க ஆரம்பிச்சிட்டியா? அதிகமா பேசுனா கடிச்சிட வேண்டா. ஷட் அப், யூ ஷட் அப், யூ ஷட் அப். நாயோட என்ன பேச்சு? இந்த கல்யாணம் நடக்காது, நீ வா. அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழறதுக்கு முந்தி இங்க இருந்து எவனாவது வெளியே போனீங்க, உங்க கழுத்தை முறிச்சிடுவேன். வெளிய போங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சட்டப்படி போனா உங்க சர்வீஸ் காலத்துல அவனை மாத்த முடியாது. வழக்கில் முத்துகிருஷ்ணனின் மகன் பாத்தீங்களா, திருமண பெண் கொலை முயற்சி. இவங்க அரசியல்வாதிங்க. போச்சு, இனி எங்க என் புள்ள ஜெயிக்கிறது? அந்த பொண்ணையே மோந்துங்கனு தெரிதரா சுத்தனதுல நம்ம ஓட்டெல்லாம் போச்சு. ஒரு சேலையாவது புள்ளைக்கு ஓட்டு போடும்னு நம்பிக்கை உண்டா உனக்கு? எனக்கு இல்ல. இன்னா பை எலெக்ஷன் உன் புள்ளைக்கு சீட் வாங்கி கொடுத்து என் மானம் போய் சாணில ஊந்துச்சியா? ஐயா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு யோசனை சொன்னது நீதானே? இப்ப உன்ன என்ன 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 பண்ண சொல்றீங்க? நான் என்ன சர்க்கிள் குட்டிகளோட சேர்ந்து கூத்தடிக்கணும்னு சொன்னா? தெரியாது. அரெஸ்ட் பண்ணி தேர்தல் முடியற வரைக்கும் ஜெயில போடுங்க. Accept Vaijayanthi, all of you please leave this hall. என்னமா என்ன வேலை செய்ற நீ? சமூக விரோதி சக்திகளை நடுவுல வச்சுட்டு முத்துகிருஷ்ணன் தப்புள்ளே ஜெயிக்க வைக்க பாக்குறாரு சார். இருக்கலாமா, ஆனா அவங்க எல்லாம் பார்ட்டி தொண்டர்கள், அநியாயமா கைது செஞ்சோம்னு கலாட்டா செய்வாங்க சார். ஒரு அப்பாவிய மானபங்கம் செஞ்சு அந்த குற்றத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக 25 லட்சம் செலவு பண்ணி சக்கரவர்த்தி இளைஞராணி தலைவர் ஆயிட்டான். இப்ப 50 லட்சம் செலவு பண்ணி எம்எல்ஏ சீட் வாங்கிட்டா, நாளைக்கு மந்திரி ஆவறதுக்காக கள்ள ஓட்டு கூட போட வைப்பான். உண்மைதாமா, நாம நாட்டின் வருங்காலத்தை நிர்ணயிக்கிறவங்க இல்ல. ஒரு நாள் அவனை கற்பழிப்பு கேஸ்ல கோர்ட்டுக்கு கொண்டு போன, என்னாச்சு? வெறும் ஏமாற்றத்தோட திரும்பி வந்த, ஆனாலும் உனக்கு மெமோ கொடுக்கல. இன்னொரு வாட்டி மறைமுகமா அவன் அடிக்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, மறுபடி உத்தியோகத்துல சேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப அவன் எம்எல்ஏ ஆக கூடாதுன்னு நீ முயற்சி பண்ண, கொலை பண்ணிடுவாங்க. அவ்வளவுதானே? கொலை பண்ணிட்டோம் சார். நாம உயிருக்கு பயப்பட்டா ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சு புதைச்சிருவாங்க. என்ன ஆனாலும் சரி, எலெக்ஷன் முடியற வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ண கூடாது. தட்ஸ் ஆல். எஸ் சார், நீங்க என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது என் கடமை. செய்றேன். மேடம், பூத் நம்பர் 21 கள்ளவோட்டு போடுறதா தகவல் கிடைச்சு.
இனி நீ போலாம். எந்திரு வா. என்ன பாக்குறப்ப ஓட என்ன ஓட்ட நீ போடுற ஓட வெட்டில போடு. எனி ப்ராப்ளம் இல்ல மேடம், போலிங் அமைதியா நடக்குது. ஓகே ஓட்டு கொடுக்கல சார். என்ன சார் ஓட்டு கட்ட அடிக்கிறீங்க, இது ஜனநாயகம் இல்லையா? எதுதான்டா ஜனநாயகம்? கை கால் சரியா இருக்கிறவனே வாய் திறக்கிறது இல்ல. நொண்டி பையன், உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுடா? நொண்டி பையங்கிறதுனால எனக்கு இந்த தைரியம்டா. நீ என்ன என்ன செஞ்சிருவடா? மிஞ்சு போனா கொன்னுடுவேன், அவ்வளவுதானே? ஒரு சகோதரியின் மஞ்சள் குங்குமத்துக்கு மதிப்பு கொடுத்தா நீ எத்தனையோ பேர் மஞ்சள் குங்குமத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கடா. மறுபடியும் ஊனமுற்றவங்க மேல உன் கால் படாதபடி. வாங்கடா. Thank you.
கருணா கழுத்துல தாலி கட்டுறியா, உங்க அப்ப நாட்டை எரிஞ்சு சாம்பலாக போறியா? எந்த அப்பா உன் வாழ்க்கைக்கு தப்பு வழி காமிச்சானோ அவனே நெருப்புல வெந்து சாம்பல் ஆகிறான். இதை விட பெரிய அக்னி சாட்சி கிடைக்காது. கட்டிடு. கம் ஆன் பாய்ஸ், அன்னைக்கு கருணா வாழ்க்கையை நாசமாக்க சொல்லி சக்கரவர்த்தியை நீங்க தான் என்கரேஜ் பண்ணீங்க. இன்னைக்கு கருணாவுக்கு வாழ்க்கை கிடைக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. தாலி கட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. கம் ஆன் கிளாப். முத்து பிள்ளை தாலி கட்டியே தவற திருத்திக்க. முத்து கிருஷ்ணனின் 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 முத்து பிள்ளை தாலி கட்டியே தவற திருத்திக்க. அழிச்சிடுமா? அந்த வளையல ஒழிச்சிடு. சொல்ல மறந்துட்டம்மா. என் கல்யாண விஷயம் தானே ஞாபகம் இருக்கு?